இதோ இங்க இருக்கே அக்கா வாங்க நானும் வரணும் வரணும்னு தான் புறப்படுறேன் ஒளிஞ்சா தானே ஒரு மாசமா தம்பி உன்னையும் பார்க்காம என் கண்ணே பூத்து போச்சு வச்சலா ஏமா படுத்திருக்க உடம்புக்கு என்ன ஒண்ணும் இல்லக்கா ஒரே தலைவலி மயக்கமா இருக்குது என்ன மயக்கமா இருக்குதா தலைய சுத்துதாம்மா ஆமாக்கா சாப்பாடெல்லாம் சரியா செல்லுதா இல்ல அப்படின்னா இதுக்குத்தான் வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்கணும்னு சொல்றது இந்த தடவை நிச்சயமா எனக்கு மருமகம் பிறக்க போறான் தம்பிக்கு தெரியுமா தெரியாது நீதான் எப்படி சொல்லுவ ரெண்டு தடவை அப்படி இருந்து ஒண்ணும் இல்லாம போயிட்டுது எங்க இந்த கந்த கந்தா கந்தா என்னங்கம்மா நீ சீக்கிரமா ஓடி போய் உங்க எதமா கடையில் இருப்பாரு அவர்கிட்ட அம்மாவுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு சொல்லுடா அம்மாவுக்கு நிஜமா தானுங்களா ஆமாண்டா அம்மா முழுகாம இருக்காங்க வளகாப்புக்கு நாள் பார்க்கணும்னு நான் சொன்னேன்னு சொல்லி கையோட கூட்டிக்கிட்டு வா ஆகட்டுமா இதோ போறேன் இந்தாங்க கொஞ்சம் வாங்கினேன் ஏன் வள்ளி ஏன் கூப்பிடுறேன் நான் அவசரமா கடைக்கு போகணும் இத கொஞ்சம் கேட்டு போங்களேன் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும் எல்லாம் எனக்கு தெரியும் அது எப்படி உங்களுக்கு தெரியுமா அக்கா அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்க குழந்தை பிறக்க போகுதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் ஒத்தரத்தை சொல்லலையே என்ன நீமா மறுபடியும் அது நிஜமாவா ஆஹா அங்க பார்த்தா எஜமா வீட்டுல குழந்தை பிறக்க போகுது இங்க பார்த்தா நம்ம வீட்டுல குழந்தை பிறக்க போகுது இனிமே இங்க ஒரே கொண்டாட்டம் தான் சரி அதிகமா காத்துல நிக்காத வீட்டுக்குள்ள போ நான் இதை கடைக்கு போயிட்டு வந்தேன் இந்தாமா வச்சலா கிரகம் வந்தா பார்க்க கூடாது கனமான சாமானம் ஒண்ணும் தூக்காது என்னமோ நாத்த நான் சொல்றாளேங்கிறதுக்காகவாவது ஜாக்கிரதையா உடம்ப பாத்துக்க நல்ல பிள்ளையா பாத்துக்க அக்கா என்ன அக்கா சௌக்கியமா என்ன செய்தி எல்லாம் நல்ல செய்திதான் தம்பி கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் ஆண்டவன் கண்ணை திறந்து பார்த்திருக்காரு என்னதான் சொத்தும் சுகமும் காசும் பணமும் இருந்து என்னப்பா பிரயோஜனம் அதை ஆடுறதுக்குன்னு ஒரு பிள்ளை வேண்டாமா அட கடவுளே நான் பிறந்த வீடு வெறும் வீடா போச்சு என் தம்பி கையை வெறுங்கையா போச்சேன்னு நான் நினைக்காத நாளே கிடையாதுப்பா உன்னை பார்த்து ஒரு 300 ரூபா வாங்கிட்டு போலான்னு வந்தேன் இங்க வந்து பார்த்தா புதையிலே கிடைச்ச மாதிரி நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க அது என்ன தம்பி அப்படி சொல்ற எனக்கு மாத்திரம் மருமகம் பிறக்கணுங்கிற ஆசை இருக்காதா வச்சலா உடம்பே டாக்டரையா பாத்துக்க சொல்லு வளகாப்பு சீமந்தம் எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஏற்பாடு செய்திருப்பா நேரம் ஆச்சு நான் வரட்டுமா இந்தாங்க பணம் எடுத்துங்க கொடு தம்பி நான் கேட்டனே ஓ பணம் 300 தானே கேட்டீங்க ஏன் 500 தான் கூட நான் இந்த வீட்டுல ஒரு ஆம்பளையா பிறந்திருந்தா தரிமங்கு கேட்க மாட்டேனா அது சரிதான் இந்தாங்க அத்தானை விசாரிச்சதா சொல்லுங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க வச்சல நான் வரட்டுமா அப்ப நான் வர்றேன் தம்பி சரியக்கா இவ்வளவு நாள் எனக்கு சொல்லாம தான் இருந்தேன் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே இல்ல ஏன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன எங்க கவனிக்க போற அதெல்லாம் இல்ல குழந்தை பிறந்ததுனால புருஷன் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருமா ஒரு சோளம் மட்டும் போங்க உடம்புக்கு நல்லது இப்ப நீ சாப்பிடணும் இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க எனக்கு சாப்பிடுறது நீ சாப்பிட்டேன்னா ஆரஞ்சு பழமும் அல்வாவும் நாளைக்கு பிறக்கிற குழந்தை வந்து கூடு குடுன்னு குண்டா இருக்கும் இந்த ருசியெல்லாம் இப்பயே பிள்ளைக்கு காட்டப்படாதுங்க அப்புறம் அது பிறந்த உடனே ஆரஞ்சு பழத்தை கொண்டாடின்னு கேட்டா அப்ப நம்ம எங்க போறதாம் ஏன் நான் எங்க போனேன் கொண்டாந்து தரேன் ஆரஞ்சு பழம் மட்டும் என்ன பிள்ளை புளிப்பால் வேணும்னாலும் என் மகனுக்கு நான் கொண்டாந்து தருவேன் மகனுக்கு இல்ல மகளுக்குன்னு சொல்லுங்க அதெல்லாம் இல்ல மகன் தான் எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் பொம்பளை பிள்ளை தான் இல்ல ஆம்பளை பிள்ளை சரி ஓ ஆகையும் கெடுப்பானே
ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள ரெண்டுமே பிறக்கட்டுமே. இந்தா நமக்கு எது வேணுமானாலும் பிறக்கட்டும், ஆனா நம்ம எஜமானுக்கு மட்டும் ஒரு நல்ல ஆம்பளை புள்ள பிறந்து அவங்க மனசு சந்தோஷமா இருக்கணும். ஆமா, அவ்வளவு சொத்துக்கும் அதுதானே. என்னப்பா புது லாங்குவேஜா இருக்கு? இந்த பாஷை எனக்கு தெரியாது, இந்த பாஷை தெரிஞ்சவங்கள்ட்ட போ. ஊமை ஜோசியமா, எல்லாம் ஜாடையிலே காமிச்சிட்டு போயிடுவேன், நானாதான் அர்த்தம் பண்ணிக்கணும். சர்டிபிகேட்டா? இவர்கள் தாப்பனாருக்கு ஏழு குழந்தைகள், ஏழு பேரும் செவிட்டு ஊமை. இவர்கள் ஜோசியம் சொன்னால் பலிக்கும், வாயை திறந்து சொன்னாத்தானே பலிக்கும். இப்படிக்கு ராவ் பகதூர் தோத்தாத்தனி. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா. அப்படி வா வலிக்கேன். நான் சொல்றபடி கேக்குறியா? உட்கார சொல். எனக்கு ஒரு மகன் இருக்கு, அதுக்கு குழந்தையே இல்லை. அது வகுத்துல ஒரு குழந்தை பிறந்தாத்தான் நான் நினைச்ச காரியம் நடக்கும். என் மருமகன் அந்த பொண்ணுக்கு நாட்டியத்தை சொல்லி வச்சுட்டு குழந்தை பெத்தா நாட்டியம் கெட்டு போயிடும்னு கர்ப்பத்தோட புராணத்தை படிச்சுக்கிட்டு இருக்க. எப்படியாவது எனக்கு ஒரு பேரம் பிறப்பானா அங்கிறத பார்த்துச்சோம். ரெண்டு வருஷத்துல ஆம்பளை புள்ள ஒண்ணா செவிட்டு ஊமையா இருந்தாலும் நான் சொல்றத கேட்டுக்கிட்டு அப்படியே சீக்கிரமா சொல்லிட்டியே, நல்ல ஜோசியம். இன்னொரு ஜோசியம் சொல்லு. நீ கொண்டாந்திய சர்டிபிகேட் அது என் பாக்கெட்ல இருக்கிறது, உன் கைக்கு வருமா வராதாங்கிறத பார்த்தா. யாரடா ஏமாத்துறா? டேய் டேய், நீ முந்தா நாள் கடை வீதியில கண்ணு தெரியலன்னு சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தியா? சொல்லல இல்ல. இப்ப போலீஸுக்கு தெரியப்படுத்தி 441 கூப்பிடட்டுமா? சொல்ல மாட்டேன். சொல்றியா? இதை கிளிக்கட்டுமா? எதுமா பொழைச்சிர பல பல மண்ண போட்டுறாதீங்க, அதை எப்படி கொடுங்க? அப்படி வா, பேசி ஏமாத்த தெரியலன்னா ஊமையா இருந்து ஏமாத்த வேண்டியதான், அதை நான் சம்மதிக்கிறேன். இனிமே இந்த பக்கம் தலை நீட்டப்படாது. வரமாட்டேங்க. போ. இவரு நம்மளை இல்ல ஏமாத்த வந்திருக்காரு. பட்டா பட்டையா உறுதிய போட்டுக்கிட்டு காலங்காத்தால ஏமாத்த வந்துட்டான். என்னம்மா அது பிளேட்டா? ஆமாப்பா, நான் நினைச்சேன் நம்ம மருவம் புள்ளதான் நட்டுவாங்க வளர்கிறாரோன்னு. இல்லப்பா, எங்க வாத்தியாரு ஒத்திக்காக பாடத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு டெல்லிக்கு போயிருக்காருப்பா. டெல்லிக்கு போயிட்டாரா? ஏன், சீனாவுக்கு போறதுக்கா? டெலிகேஷனுக்கு. ஏமா, நமக்கெல்லாம் நாட்டி எதுக்குமா? காலா காலத்துல ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு அது ஆடுறதையும் பாடுறதையும் பார்த்து சந்தோஷப்படாம நீ மருவம் பிள்ளையுமா சேர்ந்துக்கிட்டு நம்ம வீட்டையே நாட கொட்டை ஆக்கிடுங்க போல இருக்க. நாட்டியமா சோறு போடுது. அதுக்குத்தான் நீங்க இருக்கீங்களே மாமா, நாங்க எதுக்கு கஷ்டப்படணும்? நாங்க வருவோம் பிள்ள, இங்க வரலன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருங்க, நான் வர்றேன். ஒரே விரப்புல இல்ல போறாரு மாமா. இவருக்கு கலையும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, சுத்த கர்நாடகம். இல்ல, நீ சீக்கிரம் வேற ட்ரெஸ் மாத்திக்க, போகணும். அட, டான்ஸும் இல்ல ஒண்ணும் இல்ல, எங்க அக்கா கர்ப்பமா இருக்காங்க, போய் பார்த்து வரலாமா? மாமா வாங்க போறீங்களா? மாமா மாமா வாராங்க, மாமிய தேடி போறாங்க அப்படின்னு உங்க குடுமி பிடிச்சு இழுக்க போறான் பாரு. சரி, நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லுங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு உங்க அப்பா கிட்ட வேற போய் கேட்கணுமா? என்ன கேட்காம வேற யார கேக்குறதுங்கிறேன். பொண்ண எங்கேயுமே அனுப்ப முடியாது. என்ன, ஏன் பெண்டாட்டியா? நான் எங்க வேணும்னாலும் அழைச்சிட்டு போவேன், அதுக்கு உங்களை என்ன கேக்குறது? ஓஹோ, தம்பி நம்ம கிட்ட வாராட்டாவே, சிறஸ்தார் துரசாம பிள்ளைகிட்ட உன் ஜம்பம் சாயாது.
நீங்க சரஸ்தார் உத்தியோகம் பார்த்த லட்சணம் எனக்கு தெரியாதா? ஏன் கிட்டே அழுகிறீங்களே? இப்ப நீங்க லீலா என்னோட அனுப்ப போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாதா? ஆமா, மாமனார் வீட்டுல ஓசி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு அவளை கெருவா இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏன் கூட்டம் போடுறீங்க? என்ன சண்டை கிடையாது, போங்க சொல்றேன். இங்க என்ன கூத்தம் நடக்குது டிக்கெட் இல்லாம பாக்குறதுக்கு? போங்க சொல்றேன், போங்க. சனியனு வீட்டுல ஒரு சமாச்சாரம் பேச விடுது இல்ல. ஏன் அவங்கள விரட்டுறீங்க? எல்லாம் அவங்க நாடகத்தை பார்க்கத்தான் வந்திருப்பாங்க, கிளாஸ் கொடுப்பாங்க, ஊரு சிரிக்கணும் இல்ல? சரி லீலா, நான் வர்றேன். என்ன பண்ணீங்க சும்மா அவரோட சண்டை போட்டுக்கிட்டு? அட சும்மா ரமா, நீ தான் அவனை கட்டிக்கிட்டு இருக்க பயப்பட வேண்டியதான். நானும் அவனை கட்டிக்கிட்டு இருக்கேன் பயப்படுறதுக்கு? இந்த காலத்து மரவு பிள்ளைக்கெல்லாம் இடம் கொடுக்கப்படாது, இடம் கொடுத்தா மாமனார் மேலேயே குதிரை ஏறுவான். என் பொசிஷனை நான் காப்பாத்திக்க வேணாம். இப்ப அவங்க வீட்டுக்கு போறமா இல்லையா? அட நீ ஏமா அதுக்காக வருத்தப்படுற? நான் உன்னை கூட்டிட்டு போறேன், போய் நீ வேற சேலை கட்டிட்டு வாப்போ. நல்லா இருக்கு, நான் பயந்துல போனே. என் கையில என்ன வச்சிருக்கேன் சொல்லு பாப்போம். என்னது சொல்லு பாப்போம். சொல்லவா? சொல்லவா? சாத்துட்டு சொல்றேன். பொறு பொறு பொறு, உடச்சிடாத, நானே தாரேன். அட கிருஷ்ணர் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கே. ஏது இது? ஏதா ஏழு கையில ஒரு நல்ல பொம்மை வச்சிருந்தா கட்டின பொண்டாட்டி கூட ஏதுன்னு கேக்குறான். பணம் கொடுத்து வாங்கி வந்த புள்ள. எஜமானும் அம்மாளும் கடவீதிக்கு போய் 1000 ரூபாய்க்கு பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க. அது ஒரே லப்பரும் குப்பரமா டயர்னாத்த நாருது. நான் இந்த பொம்மையை முதல்லயே பார்த்து வச்சுட்டேன். அத கடைக்காரன் எப்படியோ கண்டுகிட்டான், விலையை ஏத்தி போட்டான். என்ன விலைன்னு கேட்டேன், 6 ரூபாய் சொன்னான். சரதாண்டான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். போங்கத்தா, நீங்க காச கண்டபடியா செலவழிக்கீங்க. போபிள்ள, பணம் தானா பெருசு? நாளைக்கு குழந்தை பிறந்து அது கையில இத கொடுத்தா அது சிரிக்கிற சிரிப்பே 1000 பொன் தருவேன். ரொம்ப நல்லா இருக்குதா. என்ன அத்தனா தவிக்கமா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. எல்லாம் புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி பொம்மை கடையே வந்துருச்ச. உன் தம்பி சமாச்சாரம் கேட்டியா? புள்ளதாச்சி வீட்டுக்கு வெறும் கையா போகப்படாது, போய் 2 பழத்தை வாங்கிட்டு போகணும்னு சொன்னா அதுக்குள்ள கைய வீசிட்டு வந்துட்டாரு. எப்படி இருக்கு? அவரை நம்ம யோகிதைக்கு சும்மா வர முடியுமோ? நான் போய் பழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உன் கையினாலே கூடம்மா, கொடு. பாத்தியாப்பா கரடி? ஆமா கரடி. ஏன்னா எனக்கு கரடி தெரியாது பாரு, நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும். கொண்டாமா, ஒண்ணும் புரியாத புள்ள. போய் வச்சலா கூட பொம்மையுமே அடிக்குவேன் போ. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிய. என்ன செய்ய,
இதெல்லாம் நான் செய்த பாவம். நம்ம கண்ணை மூடுறதுக்குள்ள மருமக பிள்ளைக்கு ஒரு காப்படுத்து போடுவோம்னு பார்த்தா வருஷா வருஷம் இதே தொந்தரவாதான் போச்சு. அக்கா நீங்க சும்மா இருங்க, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இதுவா சமயம்? ஆமா, இப்படி சொல்லி சொல்லித்தான் என் வாயை அடைச்சிட்டேன். தம்பி நான் சொல்றத கேளுப்பா, இப்ப நல்ல பொண்ணு நம்ம கையில இருக்கு. நம்ம பட்டுக்கோட்டை சுந்தரம்புள்ள மக 16 வயசு, பொண்ணு மூக்கும் முழியும் கிளி ஆட்டமா இருப்பா. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அடுத்த வருஷமே புள்ள துள்ளி விளையாடும்ப்பா. அட சொல்லுங்க ஜோசியர, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க பணத்தையும் வாங்கிக்கிட்டு. பிள்ளைவா சுபசி சீக்கிரமும் சொல்லிருக்காங்க, எப்ப 8 வருஷமா குழந்தை பிறக்கலையோ இனிமேலா அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கு, உங்க ஜாதகத்திலயும் தாரம் 2 இருக்கு, பேசாம ஒப்புக்குவண்ணா. ஆமா தம்பி, நான் பத்ரா கேட்டு சொல்றேன். அட அவளை கட்டிக்கிறதுக்கு அவளை கேட்கலையா, இன்னொருத்திய கட்டிக்கிறதுக்கு இவள என்ன கேக்குறது? என்ன தையல் சொல் கேளுன்னு அவ்வையா சொல்லிருக்காங்க, தெரிஞ்சுதா? ஓ தெரியல, அது உனக்காகத்தான் சொல்லிருக்காங்க. சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? குதிரை ஓடுறத பத்தினா உங்களுக்கு தெரியும், குடும்ப ஆத்திரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குறேன். ஊடால பூண்டுக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்காதீங்க. தம்பி நீ இவர் சொல்றத கேட்காதப்பா. அப்ப நான் அந்த பொண்ணை பேசிடவா? எனக்கு என்னமோ இது சரின்னு தெரியலக்கா. இந்த பாரு தம்பி, உனக்கு வயசு 40 போகுது, வீடு மிளக்கமா இருக்க வேண்டாமா? அட அப்படித்தான் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டாலும் வச்சலா என்ன செஞ்சிடுவா? 10 நாளைக்கு கண்ண கசக்கிக்கிட்டு இருப்பா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். தம்பி இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றத கேளுப்பா. நான் யோஜனை பண்ணி சொல்றேன்க்கா, நான் வரேன் வரேன்க்கா. ஏது இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க கந்தா? ஐயாவுக்கு காஃபி கண்டா? எனக்கு காஃபி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். வருத்தமா இருக்கீங்க? நான் மட்டும்தான் வருத்தமா இருக்கேனா? உனக்கு வருத்தமா இல்ல? எனக்கு வருத்தமா. ஏன், எதுக்கு? ஆமா, பத்து வருஷம் ஆச்சு, வீடு வழங்க ஒரு குழந்தைய காணும், டாக்டர் வேற உனக்கு குழந்தைய பிறக்காம சொல்லிட்டாரு. எங்க போனாலும் இதே கேக்குறாங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கு என்ன புள்ளையா குட்டியா இருக்கிற சொத்தெல்லாம் பங்காளிங்க தான் கட்டிக்க போறாங்கன்னு ஊரெல்லாம் பேசுறாங்க. அப்படியெல்லாம் வராது. எனக்கு ஜோசியர் சொல்லியிருக்காரு. எனக்கும் தான் ஜோசியம் சொன்னான். என்ன சொன்னாரு? குழந்தை உண்டு. ஆனா உங்ககிட்ட இல்ல, வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பிறக்கும்னு சொன்னான். அக்கா தான் கேட்டு சொன்னாங்க. பொண்ணு கூட அவங்க பாத்துட்டாங்க. தெரியுதுண்ணா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லுவேன், அவங்க சொல்றது நியாயமா தெரியுது. நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். நிஜமா? ஆமா, இந்த வம்சம் என்னோட அழியறத நான் விரும்பல. என்னக்கா ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன நடந்தது? என்னது, இன்னொரு கல்யாணமா? ஏன், எனக்கு குழந்தை பிறக்கணியா, அவருக்கு வம்சம் இல்லாத போச்சு. இதுக்காக அழுதுகிட்டு இருக்கே நீ? இந்த அழுகுதான் பெண்களுக்கே இடைஞ்சல். இப்படி அழக்கண்டுதான் பெண்கள் தைரியம் இல்லாதவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆம்பளைங்க கண்டபடி நடக்கிறாங்க. நீ கேக்குறதானே? நான் எப்படி அவர்கிட்ட கேக்குறது? நீ கேக்காட்டி நான் கேக்குறேன். என்ன சுந்தரம் உள்ள பொண்ணு எப்படி இருக்கா? இல்ல, நாளைக்கு அவளை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கும் குழந்தை பிறக்கலைன்னா இந்த அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கு? இதெல்லாம் என்ன கேள்வி? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எனக்கு இல்ல, அவருக்கு தான். இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீ தலையிடாத, போ வெளியே போ. உன் புருஷன் மேல அவ்வளவு அன்பு இருந்தா ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்? நல்லா சிரிச்சுக்கிட்டுறேன்.
நாளைக்கு சுந்தரமில்ல மகா வருவா, அவ கால பிடிச்சுக்கிட்டு நான் போறேன். குடும்ப கட்டுப்பாடு, பிள்ளை பிறக்க வேண்டாம், அரிசி பஞ்சம் தீர வேண்டுமானால் ஆளை குறையுங்க, கர்ப்பத்தட கீர்த்தனங்கள், பிள்ளை வரும் எந்திரம், காதல் வாழ்வுக்கு எதிரி, அழகு பலி, காதல் பலி, ஈசர் புத்து, காதல் வாழ்வுக்கு எதிரி, கர்ப்பத்தட அகராதி, தோசி பயலு. மாமா மாமா, ஏ மாமா புஸ்தகத்து மேல விழுவாத்துறோம்? புஸ்தமா இது குப்பை தொட்டி. எல்லா பயல்களுக்கும் பொஞ்சாதி மாத்திரம் வேணுமா, புள்ள குட்டி மாத்திரம் கூடாது. வர வர மனுஷன் மிருகமா மாறிக்கிட்டு வர. மாமா இதெல்லாம் அறிவின் முதிர்ச்சியால கவனிச்சு கண்டுபிடிச்ச உண்மைங்க. ஆமா மாமா, அறிவு ரொம்ப முதிர்ந்து போச்சு இல்ல. மறுவப்புல என்ன பெறதுக்கு எங்க அப்பா 7 தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாராம், தெரியுமா? இப்ப அவர் இருந்தாருன்னா உங்களை ஏண்டா பெத்தம்னுட்டு காசிக்கே போயிடுவாரு. ஏ மாமா, உங்களை பார்த்தாலே கர்ப்பத்தர வேணும்னு தெரியல. நவருங்க, இத பாருங்க மாமா, உலகத்துல ஜனத்தொகை அதிகமாக ஆக அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேட வேண்டி இருக்குது. ஆஹா, அப்போ உலகத்துல ஜனங்களே இல்லாம இருந்தா சௌக்கியமா இருக்கும்னு உங்க தீர்மானம் அப்படித்தானே? ஏண்டி இந்த நாய் பூனை எல்லாம் குழந்தை குட்டிகளை வச்சு காப்பாத்துதா? அது மாதிரி பெத்து விட்டுட்டு போங்களே. நாயை காப்பாத்த மனுஷன் இருக்கான், மனுஷனை காப்பாத்த ஒருத்தரும் இல்லையே. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துறான். கல்லினுள் முட்டைக்கும் கருப்பைக்குள் தேரைக்கும்னு தெரியாமலா சொன்னாரு திருஞான சம்பந்தர். நானும் போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, என் இறக்கத்தை பார்த்து சாமியே குழந்தையா வந்தாலும் நீ எடுத்துருவ போல இருக்க. தம்பி எனக்கு அதெல்லாம் தெரியாது, அடுத்த வருஷம் எனக்கு ஒரு பேரம் பிறந்தாகணும். அது கூடவே கூடாது. எனக்கு வேண்டாம் மாமா குழந்தை. ஏன் வேண்டாம்? வச்சு காப்பாத்த எவன் வீட்டுல பணம் கொட்டி கிடக்குதான். நான் செத்தா போனேன், 37,000 ரூபாய் பென்ஷன் வருது, அதை வச்சு காப்பாத்துறது. 37,500 ரூபாயில குடும்பம் நடத்துறது உங்க பாட்டனார் காலம். இப்போ அது 3ஆம் கிளாஸ் பையனுக்கு கூட பொசை வாங்க பத்தாது. மாமா இப்போ நீலா டான்ஸ் கத்துக்குது, அதுக்கு இப்ப குழந்தை பிறந்துச்சுனாக்க கலை கெட்டு போயிடும். ஒண்ணும் வேண்டாம். இவரு கலையில ரொம்ப தேர்ந்தவரு. நான் என்னடா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை மனோரம் பிள்ளைக்கு டெத்து கொடுத்து அவனை கோடீஸ்வரன் ஆக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் குடும்ப பிளானிங் பண்றாரு, குடும்ப பிளானிங். ஓஹோ, அப்படியா நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு பரத்தியார் பணத்துல பழைக்க தேவையில்லை, எனக்கு உடம்புல சக்தி இருக்குது, நானே சம்பாரிச்சு சாப்பிட்டுக்குவேன். இவர் பெரிய பட்டணத்து துறவி, பரத்தியார் சொத்துல புழைக்க மாட்டாரு. மாமனார் வீட்டுல மாத்திரம் 10 வருஷமா உட்கார்ந்து ஓசி சாப்பாடு சாப்பிடுவார். அப்படி நினைக்கிறீங்களா? நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இங்க யாரும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்பா பக்கத்துட்டு பார்வதிக்கு 4வது பொங்கு வந்து பிறந்திருக்குப்பா, இன்னைக்கு தொட்டில போட்டாங்க. இந்தாங்கப்பா லட்டு. தள்ளு குப்பைய. கண்ட கண்ட கழிசறைக்கெல்லாம் 4-5 பிறக்குது, இங்க மாத்திரம் ஒண்ணுங்க. அவர் எங்கப்பா போறாரு? அவரு கோவிச்சுக்கிட்டு போறாரு. என்ன கோவிச்சுக்கிட்டா? என்னப்பா இது? அட நீ ஒண்ணு, எங்கம்மா போக போறான்? அவங்க அக்கா வீட்டுக்கு போக போறான், திரும்பி இங்க தானே வருவான். எனக்கு நாசமாக்காதீங்க.
கூப்பிடாது. இந்த வீட்டுக்கு வேற அம்மா வர போறாங்க. இனிமே நானும் உன்னை போல ஒரு வேலை கருதா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. இதமா ஏதோ கோபத்தில் எப்படி செய்துட்டாரு? கோபம் இல்ல கம்மா, குடியே முழுகி போச்சு. இனிமே நான் உயிரோட இருக்கிறத விட சாகுறதே மேல. ஏம்மா சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு குழந்தைக்காகத்தனமா செய்துக்கிறாரு. கண்டா, எனக்கு பெற்ற தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. நீதான் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி. கட்டிக்கிட்ட புருஷன் அன்பு போனதுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டுல அவருக்கு பக்கத்துல இன்னொருத்து வந்து நிக்கிறது நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? என் வயசுல குழந்தை பிறக்கல, நானே கிடந்து வருத்தப்படும் போது குழந்தையும் இல்ல புருஷனும் இல்லன்னு போச்சுன்னா எனக்கு வேற என்ன கதி இருக்கு கந்தா? அம்மா, உங்களுக்கு குழந்தை பிறக்கலங்கிறது தானம்மா எஜமா மறு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீங்க எஜமான மறுபடி பாக்குற போது உங்களுக்கு குழந்தை பிறக்க போறதாக சொல்லிடுங்க. இந்த கல்யாண பேச்சு நிறுத்திடுவார். எப்படி சொல்றது? என்னைக்கு வெளியாயிடுமே? இல்ல, ஆண்டவன் கிருபையினாலே என் பொஞ்சாதி வள்ளி இப்ப முழுவாம இருக்கா. அவளுக்கு குழந்தை பிறந்ததும் அதை உங்கள்கிட்ட கொடுத்துரு சொல்றேன். இங்க புருஷனும் பொஞ்சாதியும் சந்தோஷமா இருந்தா போதும். ஐயோ, உங்க சந்தோஷத்துக்கு எடுத்தா நான் சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு வள்ளி எப்படி சம்மதிப்பார்? அவ நான் சொன்னா தட்ட மாட்டான். உங்க வீட்டு உப்பத்தின்னு வளர்ந்ததுக்கு நாங்க ரெண்டு பேரும் இந்த உபகாரமாவது செய்யக்கூடாதா? அம்மா, இப்பவே கிராமத்துக்கு போய் வள்ளிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இப்பதான் நினைச்சேன். அதுதான் நீ நினைச்ச, நான் வந்துட்டேன். என்ன, உடம்பு நல்லா இருக்குதா? அத்தையங்க கரெக்ட் இருக்காங்க. கொஞ்சம் இருங்க, இதை அடுப்பு பத்த வச்சு சமைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் வரதான் சாப்பிட்டு வந்தேன். இல்ல, கொஞ்சம் பாலாவது கொண்டு வரேன். அட, பால் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். உன் பேச்சோடவா பால் இனிக்க போகுது? கொஞ்சம் உட்காருப்பில்ல. இல்ல, வந்துட்டேன். அட, வந்த அலுப்பு தீர ரெண்டு வாரத்தை பேசிக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஓடுறியே. நான் பால் ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? அடிக்கடி ஒன்ன பத்தி தான் பேசுறாங்க. நீ அங்க இருந்து வந்ததுல இருந்து வீடே வெறிச்சோன்னு போயிடுச்சா? அப்புறம் வள்ளிய போல ஒரு பொண்ணு உண்டா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எப்பவும் என் மேல ரொம்ப பிரியம். ஆனா எஜமான் தான் அந்த அம்மா மனசு நொந்து போறாப்புல செய்திருவார் போல இருக்குது. உள்ள புறக்கலைங்கிறதுக்காக மருதாரம் கட்டிக்க போறாராம். பொண்ணு கூட பார்த்தாச்சு. என்ன மருதாரமா? ஏன்டா இப்படி சுத்தி போகுதோ இந்த ஆம்பளைங்களுக்கு எல்லாம்? ஏன் ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? நான் கூட தான் மருதாரம் கட்டிக்க போறேன். யாரு, நீங்களா கட்டிக்கிறீங்க? என் பேர் வள்ளியாக்கும். ஏன் கட்டிக்கிட்டா என்ன? எஜமானி அம்மாவுக்கு புள்ளையே புறக்கலைங்கிறதுக்காக எஜமா மருதாரம் கட்டிக்கிறாரு. உனக்கு புறக்கிற புள்ளையெல்லாம் தங்கலைங்கிறதுக்காக நான் மருதாரம் கட்டிக்கிறேன். அதுக்கு நாங்க என்ன பண்றதோ? ஆண்டவன் அப்படி சோதிக்கிறார். நீங்க மட்டும் மருதாரம் கட்டிக்குங்க, மனசு நடுங்கு. அவங்க நல்ல குணத்துக்கு இப்படி எல்லாம் வரப்படாது. தெய்வம் சோதிச்சா புருஷனுமா சேர்ந்து சோதிக்கணும். ஐயோ, அவங்க உசிரையே விட்டுடுவாங்களே. பள்ளி, நான் சொல்றபடி நீ செய்தேனா இந்த கல்யாணத்தையே நம்ம நடக்க விடாம செய்திடலாம். என்ன செய்யணும்? செய்யறேன்னு வாக்கு கொடுத்து சொல்றேன். சரி சொல்லுங்க. நமக்கு பிறக்கிற குழந்தைய அவங்களுக்கு கொடுத்துடும். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம குழந்தையும் நல்லா இருக்கும். என்ன குழந்தைய கொடுக்கறதா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? பட்டி, வாக்கு கொடுத்துட்டு மாறக்கூடாது. அதுக்காக நல்லா இருக்கு. 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய யாருக்காவது தூக்கி கொடுத்துட முடியுமா? யாருகிட்ட தூக்கி கொடுக்க போறோம்? நம்ம கண்ணு முன்னால வளர போகுது. இத பார், இந்த சட்டை அவங்களுக்கு, கட்டி இருக்கிற வேஷ்டி அவங்களுக்கு, இந்த உடம்பு
அவங்க உப்பத்தின் வளர்ந்தது. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கலாம். எனக்கு என்னமோ பிறக்கிற குழந்தை நம்ம வீட்டில் வளர்ந்தா உயிரோடு இருக்கும்னு எனக்கு தோணலை. அவங்களுக்கு கொடுத்துட்டா எஜமானி அம்மா சந்தோஷமா இருப்பாங்க, எஜமானும் சந்தோஷமா இருப்பார், நம்ம குழந்தையும் நல்லா இருக்கும். சரின்னு சொல்ல, சரின்னு சொல்லு வள்ளி. சரி, என் கண்ணல்ல நான் நினைக்கிறது தான் நீ நினைப்ப, நான் செய்ய சொல்லதான் நீ செய்வ. நம்மால எஜமா குடும்பமே சந்தோஷமா இருக்க போகுது. மல்லி, நீ ஒரு தெய்வ பிறர். என் வயத்துல பால வார்த்து என் வாழ்வையே திரும்பி உண்டாக்குனவ நீதான். இந்த உபகாரத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இனிமே நீ என் வேலைக்காரி இல்லை, என் கூட பிறந்தவன். கண்டா, வள்ளிய ஒருத்தருக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லு, வெளியே வர வேண்டாம். சரி. என்ன, சுந்தரம்பிள்ள மக அழகா இருக்காளா? கல்யாணத்துக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா? ஏன், நான் கல்யாணம் செய்துக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? சந்தோஷம் எல்லாமே இருக்குமா? அவ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எவ்வளவு நன்மை செய்திருக்கா. நன்மையா? என்னது? குழந்தை இல்லைன்னு தானே அவளை தேடினீங்க? இப்ப குழந்தையே பிறக்க போறது. நான் இப்பதான் ஒரு லேடி டாக்டர் பார்த்துட்டு வந்தேன். அந்த அம்மா பரீட்சை பண்ணி பார்த்துட்டு நிச்சயம் குழந்தைதான்னு சொல்லிட்டாங்க. எங்க அக்கா மறுபடியும் இங்க வந்தாங்களோ? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா குழந்தை இல்லைன்னு சொன்னாரு உங்க டாக்டர், அவரே கூப்பிட்டு கேளுங்க. அம்மா, டாக்டர் அம்மா சொன்னாங்க கனமான சாமான தூக்கக்கூடாது, அதிகமா நடக்க கூடாது, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. சரி சச்சரா, நான் இனிமே கல்யாணமே செய்துக்க போறதில்ல. ஏ, பேசிட்டு நிறுத்துவானே? செய்துக்கிறதுன்னா செய்துக்குங்க. குழந்தையும் தூக்கி வச்சுக்க ஒரு ஆள் வேணும்ல. எனக்கு மாத்திரம் இந்த கல்யாணம் செய்துக்கிறது சந்தோஷம் நினைச்சியா? என்னமோ நம்ம வம்சம் வீணாக கூடாதுன்னு எல்லாரும் சொன்னாங்களேன்னு தான். ஆமா, அதுக்காக என்னை இவ்வளவு குடும்பப்படுத்தணுமா? போனா போகுது, வா. பச்சரா, என்ன மன்னிச்சிரு, இனிமே இதெல்லாம் நீ நினைக்க கூடாது. என் கண்ணல்ல அக்கா. மூர்த்தி, அந்த மனுஷனுக்கு எனக்கும் பிடிக்கல, நான் ஊருக்கு போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். அதுக்காக பெட்டியை கையில வச்சுக்கிட்டே நிக்கணுமா? இப்படி வந்து உட்கார பழகிக்கிட்டோம். நாளைக்கு மருமகன் பிறக்க போறான், அவனை தூக்கி வச்சுக்க வேண்டாம். ஓஹோ, அப்படியா சங்கதி? அதுதான் கல்யாணம் நின்று போச்சா? ஆமா, உன்னை லீலாவை கூட்டிட்டு இங்கேயே வந்துடுன்னு சொன்னேன்ல. உனக்கு மாமனார் வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிச்சு போச்சு போல் இருக்கு. குடிச்சு ஒண்ணும் போல, குளிச்சு போச்சு. கண்டா ஐயா, பெட்டியெல்லாம் ரூமுக்குள்ளவை. ஏன் மூர்த்தி, நாலஞ்சு நாளா உன்னை காணுமே, எங்க போயிருந்தேன்? அது ஏங்கா கேக்குற, மாமனார் அவரு யமன் ஆட்டமா, சும்மா சண்டைக்கே வராரு. எனக்கு பிடிக்கல, நான் கிளம்பிட்டேன். பாத்தி இல்ல, இங்கதான் இருக்கிறாரு. என்ன மருவ பிள்ள, உங்களுக்கு தான் எழுத தெரியும்னு இங்கிலீஷ்ல எழுதி போட்டுட்டு வந்துட்டீங்களோ? ஏமாமா, என்ன எப்ப பார்த்தாலும் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை. சண்டை என்னங்க அவரோட? எப்பவும் பெரியவங்க சொன்னா கேட்கறது இல்ல, தாந்தோணித்தனமா தெரிஞ்சுக்கிட்டு தருதலை ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படி செய்யாதீங்க தம்பின்னு சொன்னோம், இதுல என்னங்க குத்தம்? கரெக்டா மாமா, உங்க மூட்டை எங்கே வராது வேணாம். பாத்தீங்களா பேசுறத, இப்ப வச்சலாவும் கூட பிறந்தது தானே, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? என்ன அடக்கம், ஒடுக்கம், மரியாதை.
கடவுளா பார்த்து அதுக்கு ஒரு குழந்தை கொடுக்கலங்கிற கவலை தான். மாமா, உங்க ஆசீர்வாதத்தால வச்சலா மறுபடியும் கர்ப்பமா இருக்க. என்ன யோஜனை பண்ற வச்சல? ஒண்ணுமில்லை, உடம்ப என்னமோ செய்யுது, ரொம்ப கலெக்டா இருக்கு. நான் வேணா நம்ம டாக்டர் போன் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டவே வேண்டாம், அவர் பேரை கேட்டாலும் எனக்கு பயமா இருக்கு. உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, இந்த வெயில் தாங்கல. அப்படின்னா ஒண்ணு செய், குற்றாலத்துல போய் கொஞ்ச நாள் வந்துட்டு வாய. நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், ஒரு மாசம் ஊட்டியில போய் இருந்துட்டு அப்படியே பிரசவத்துக்கு பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். வேண்டாம், நீ ஊட்டியில இருந்து நேர இங்கே வந்துரு, பிரசவம் இங்கேதான் சௌரியமா இருக்கும். இல்ல, சின்னம்மா எழுதி இருக்காங்க, முதல் குழந்தை தாயார் வீட்டுலதான் பிறக்கணுமா. தவிர ஜோசியர் வேற சொல்லியிருக்காரு, குழந்தை பிறந்த 3 மாசம் வரைக்கும் தகப்பனார் முகத்தையே பார்க்க கூடாதான். அப்படி இருந்தா நீ நம்ம லீலாவையும் கூட அழைச்சிட்டு போயிட்டு வா. உங்களுக்கு தான் தெரியுமே, அவங்க அப்பா வேற வந்து நிப்பாரு, மடியில பூனைக்குட்டிய கட்டிக்கிட்ட மாதிரி தான். நான் வேணும்னா நம்ம கண்டனை அழைச்சுக்கிட்டு போறேன், உதவியா இருக்கும். சரி, அப்ப நாளைக்கே புறப்படு, நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ண சொல்லிடுறேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவரு நாளைக்கே புறப்பட்டு போலான்னு சொல்லிட்டாரு. இனிமே வள்ளிக்கு குழந்தை பிறந்து அத நல்லபடியா நான் கொண்டுட்டு வர வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருக்கணும். அந்த கவலை உங்களுக்கு இருக்குமா? நானும் வள்ளியே சொன்னா தானே. ஆமா, நாளைக்கு நீ என் கூட வருவேன், எஜமான ஸ்டேஷனுக்கு வருவாரு. நமக்கு முன்னாடி வள்ளி அங்க தயாரா இருக்கணும். யாரு கூட்டிட்டு வர்றது? நான் கூட்டிட்டு வர்றேன். நீயா? பயப்படாதேக்கா, நான் உன் தம்பிதானே, உனக்கு இந்த உதவி கூட நான் செய்ய மாட்டேனா? கந்தா, உன்னை பார்த்தா கடவுளே வேலைக்காரன் உருவத்துல வந்தது போல இருக்கு. உன் மாதிரி உத்தமனை நான் கண்டதே இல்லை. என்னத்துக்கு சின்ன வயசுமா அப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்க காலடியில நின்று பழைக்கிறவன் தானே நான். மூர்த்தி, இந்த விஷயம் ரகசியமா இருக்கும், அவ்வளவுதானே? நான் உன் கூட பிறந்தவன், இதை யாருக்கிட்டயாவது போய் சொல்லுவேனா? உலகத்துல அண்ணன் தம்பியை ஏமாத்துவான், தம்பி அண்ணனை ஏமாத்துவான், ஆனா கூட பிறந்த சகோதரியை யாரும் ஏமாத்த மாட்டாங்க. கவலைப்படாது. ஆம்பளை புள்ள பார்த்தா கிருஷ்ண விக்ரமனக்கா இருக்கு. இவனை கொடுக்க உங்க ரெண்டு பேருக்கும் எப்படித்தான் மனசு வந்ததோ. இந்த வள்ளி உன் கையாலேயே கொடு. வளர்த்து வருவேன் கண் கலங்கினா பசித்தழுதா நான் சாப்பிட மாட்டேன். இவனால தானே என் வாழ்வு நினைச்சு, இத நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அம்மா, இனி அது உங்க குழந்தை, நானும் வள்ளியும் எங்க குழந்தைன்னு சொல்லவே மாட்டோம். ஆண்டவன் பாதசாட்சியா இது உறுதி. Come on.
படையன் ராஜா. வாங்க தம்பி, வா வச்சலாம். என்னத்தா வா பா, இப்பதான் வீடு வீடாட்டமா இருக்குது. மூக்கு முழியும் அப்படியே வச்சலாவை உரிச்சு வச்ச மாதிரி இல்லைங்க. ஆமா, வள்ளி எப்ப அங்க வந்தா? வள்ளி இல்லாட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்க்கா. சமயத்துல அவதான் வந்து காப்பாத்தினா. ஏன், என்ன மாத்து? ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம இருந்தது, அதனால வள்ளி உதவிக்கு இருக்கட்டுமே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். விஷயம் என்ன விஷயமா? அந்த வேலைக்கார வள்ளி குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா, பூதைக்கு பால் கொடுத்த மாதிரி. நாளைக்கு குழந்தைக்கு ஒரு மாந்தா வகுத்து போக்குனா யாரு உத்தரவாதங்கிற? அப்படியா? குழந்தைக்கு உங்களையா கொடுக்குறேன், உண்டாய் இந்தாங்க. உன்னை யாரு பிள்ளைக்கு பால் கொடுத்தனா இல்ல கேக்குறேன், குழந்தைய கொல்ல கூட வழி பண்றேன். அதிகமாடிய இங்க இருந்தது போதும், உன்னை கொண்டு கிராமத்தில் விட்டுறேன். ஆமா இப்ப எடுத்துக்கிட்டு போ, இனி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கார் ஓடிச்சிருவேன். வாங்க. என்ன கண்ட? என்னவா அந்த வேலைக்கார வள்ளி குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா? அவ பால் கொடுத்தா என்ன? நல்லா இருக்கு நீ கேக்குறது, குழந்தை உடம்பு என்னத்துக்காகும்? ஏண்டா நின்னுட்டு இருக்க, இழுத்துட்டு போடாத. கண்டா எங்கப்பா கூட்டிட்டு போற வள்ளிய? ஊருக்கு தாங்க. ஊருக்கா? என்ன குழந்தைய எங்கேயே விட்டுட்டா? என்ன பண்றதுங்க, இவ இங்க இருந்தா வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான், பண்ணின சத்தியத்தை காத்துல பறக்கப்பட்டுடா. அட வாப்பிள்ள, இல்ல இந்த ஊர்லயாவது இருக்க விடுங்க. உன்னால சும்மா இருக்க முடியாது, உள்ள பாசம் கொழுந்து விட்டு எறியும் போது அதை நிறுத்த முடியாது. என்னத்துக்கு சின்னச்சமா, நான் ஊருக்கே போயிட்டு வந்த? வேண்டாம் கந்தா, அக்கா சொல்லிதான் நான் இங்க வந்தேன். வள்ளி ஊருக்கு போக வேண்டாம், நம்ம தோட்டத்து வீட்லயே ரகசியமா இருக்கலாம்னு சொன்னாங்க. வா போலாம். வா வள்ளி, நீ இந்த வீட்லயே ஒருத்தருக்கும் தெரியாம இருந்துக்க. உனக்கு வேணுங்கிற சாமான் செட்டெல்லாம் நான் வாங்கி போடுறேன். கண்டா ஒன்னும் யோசிக்காதே, வேணுங்கிற பணத்தை கேளு. பணம் யாருக்குமா வேணும்? ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த குழந்தை முகத்தை பார்த்தா போதும். அதென்ன அப்படி சொல்றேன், தினசரி நான் வர்றேன், இல்லாட்டி கண்டங்கிட்ட கொடுத்தனப்புறேன். உன் பாலை குடிச்சுதானே புள்ள வளரணும். இந்த புள்ளைய வாங்கி பாலை கொடு. கண்டா குழந்தை எங்க எடுத்துட்டு போற? எங்க படுத்துட்டு போற? சும்மா இப்படி காத்தாட வெளியில கொண்டு போகலாம்னு? ஏன், வீட்டுல ஃபேன் இல்லைன்னா காத்தோட்டத்துக்கு வெளியே கொண்டு போன? அரமனை மாதிரி பங்களா இருக்கு, நானே காத்து வேணும்னா இங்க வர்றேன், இவர் என்னமோ வெளியே கொண்டு போனாரா. மாமா சொல்றது வாசகம் தானே, எதுக்கா அப்பா குழந்தைய வெளியில் தூக்கிட்டு போனோம்? இல்ல, 10 வருஷமா செய்யாத தவமெல்லாம் செய்து கருகப்பிள்ள கொத்து மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. உன்னை போல வெறும்பாய பிள்ளைன்னு பாத்துக்கிட்டியா? லட்சாதி பிறப்பு விட்டு புள்ள, நீ கையில எடுத்துக்கிட்டு போற, எவனாவது உன் கையில இருந்து பறிச்சுக்கிறான்னு சும்மா இருங்கய்யா.
என் கையில இருந்து எவன் பறிச்சுக்கிட்டு போறான்னு பாக்குறேன். ஆமா, இவர் பெரிய கிங்காங்க தம்பி. வேலைக்காரனுக்கு நீங்க இவ்வளவு இடம் கொடுக்கப்படாது. இவர் கண்டா, இன்னைக்கு உனக்கு ஒண்ணு சொல்றேன், இனிமே நீ குழந்தையை தூக்கிட்டு வெளியே எங்க போக கூடாது. கொண்டாங்க. வெளியில எடுத்துட்டு வெளியில எடுத்துட்டு நீ பார்த்தி நான் தான் எப்போதும் கூடவே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். போடாம
நீ மறுபடி வந்துட்டியா? அவருக்கு தெரியாம போடு. வாங்க வாங்க. இந்தா பாட்டியம்மா, குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லு. ஆயிரம் காலத்து பெயரா இருக்கும். நீயா? நீ தடுக்காதீங்க, குழந்தைய ஒரு தடவை என் கண்ணால பாத்துட்டு போயிடுறேன். ஏ கந்தா, நீ வா சொல். இவங்களை உள்ள கூட்டிட்டு போ, நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன். வருவானுங்க, அப்புறம் அபேஸ் பண்ணிட்டு போடுவாங்க. ஜாக்கிரத, சரிங்க. தருவான், நீ ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு இதுல உட்கார்ந்துக்கிட்டு யாரையும் உள்ள விடாத. சரிங்க. உட்கார்ந்து தூங்கிடாத. இல்லைங்க. ஏ கந்தா, என்ன அங்கிட்டும் பார்த்து முழிக்கிற? ஒண்ணு இல்லையா? வேலை இருக்கிற நேரத்துல அங்கிட்டுமா சுத்திட்டு தெரியாத. இந்தா நான் தட்ட கொண்ட உள்ள வை. போ உள்ள. ரொம்ப ஒழுங்காத்தா இருக்கு. நல்ல நாளும் பெரிய நாளும். அவன் அதிர்ஷ்டக்காரன் புள்ள, அவனுக்கு இந்த மண்ணுல வழக்கு பிடிக்கல. சும்மா அவனை சுத்தி காந்த வழக்கும் மேளமும் தாளமும் முழங்குது. அது அரமனையில வளர பிறந்த புள்ள குட்டி, இந்த குடிசையில இல்ல. யார் வீட்டுல வளர்ந்தா என்ன? என் வீடு சூன்யமா போயிடுச்சு. புள்ளைய பார்க்க போனதுக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாங்க. இதுக்குதான் உன்ன நான் அங்க வர வேண்டாம்னு சொன்னேன். இந்த பலகாரத்தை சாப்பிடு. யாருக்கு வேணும் இந்த எச்ச பலகாரம்? கொண்டு குப்பையில போடுங்க. இந்தா நம்ம குழந்தைக்காக செய்த பலகாரம், நீ பெத்த தாயார் வேண்டாம்னு சொல்லி குப்பையில உண்டு போட சொன்னா நல்லா இருக்குமா? சாப்பிடு. என் கையாலதான் உனக்கு ஒண்ணும் செஞ்சு கொடுக்க கொடுத்து வைக்கல. எங்கையாவது அவன் நல்லா இருந்தா போதும். சரி சரி. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேலைக்கு நேரமாச்சு, போயிட்டு வாங்க. இந்த பொம்மைங்க மாமாவே பலூன் மாதிரி தான் இருக்கிறாரு, இதுல பலூன் வேற ஊதுறாரு. அட சும்மா இருக்க மருமா பிள்ளை. இந்த வீட்டுல மாமா வெடிக்காம இருந்தார. அது வரைக்கும் குழந்தைய பயப்படுத்தாம இருந்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். அதானே சும்மா இருங்க தம்பி, குழந்தைகளுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு கொடுக்கணும். இப்ப பாருங்க, இந்தடா ராஜா குட்டி, உனக்காக கடத்துறதெல்லாம் அலைஞ்சு வாங்கிட்டு வந்தோம்டா. இந்த கூரை குட்டி வாங்கிக்க, என் கையில வாங்கினா ரொம்ப சௌக்கியமா இருப்பேன். வாங்கிக்க. பாத்தீங்களா, பொம்மைய வாங்கிக்கிட்டான். தம்பி, குழந்தைகளுக்கு மட்டும் பழகிற விதம் தெரிஞ்சு பழகணும். நம்ம மனசு நல்லா இருந்தா தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும். பாருங்க, மாமா மனசு குழந்தைக்கு கூட தெரியுது. நீங்க பொம்மை எங்க இருந்தா திருடிக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சா போல இருக்கு. மரம பிள்ளை, கொஞ்சமா அது பெரிய மனுஷ தன்மை இல்லாத. ஏழு ரூபா கொடுத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன மாமா இப்படி உங்களுக்குள்ள சும்மா சண்டை நடந்துகிட்டே இருக்கேன். கண்டா வேற அந்த பொம்மை எல்லாம் கொண்டா புலி கரடி எல்லாம் வந்து தலையாட்டும். இந்த புலிகள் புலி பத்தியா? கறி குதிரை. ராஜு,
பாரு இந்த பாரு புளிய பாரு விளையாடுது பாத்தியா பாரு என்னடா அங்கேயே பாக்குற என்ன கண்டாரு அடிடே நீ வேற பொம்மை வாங்கிட்டு வந்தியா கொண்டு வந்து கொடு ராஜு வேற கண்ட பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கா இன்னும் கொடுப்பா நீயே கொடு ஐயா கிருஷ்ணன் பொம்மை பாருங்க சின்ன நல்ல பொம்மை கிருஷ்ணர் பொம்மை கந்தம் தான் அடிச்சான் பிரைஸ் ராஜு வள்ளி நீ இன்னும் எண்ணெய் வச்சு குடிச்சு புதுப்படவை கட்டிக்கலையா நான் என்ன பலா புரிஞ்சு வேணா புதுச கட்டிக்க வேணா நீங்க பலாத்தை சாப்பிட்டு வேலைக்கு போங்க நான் மத்தியானமா புதுச்சு கட்டிக்கிறேன் சரி என்னென்ன பலாரம் செய்திருக்கிற சாப்பிட உட்காருங்களேன் தெரியுது மெதுவா மெதுவா எடுத்து வை இன்னைக்கு ஒன்னும் அவசரம் இல்ல சாயங்காலமா போனா போதும் ஏன் நீ வா இல்ல இன்னைக்கு கடைகள்ல புது கணக்கு போடுறாங்களாம் அதனால எஜமா ஊருக்குள்ள போயிருக்கிறாரு தீபாவளி இல்ல இன்னைக்கு வட இட்லி பேஷ் 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 வேற என்ன வச்சிருக்கிற சாப்பிடுங்க சொல்றேன் அட சொல்ல வேற என்ன வச்சிருக்கிறேன்னா சொல்லட்டுமா சொல்லு பாயாசம் வச்சிருக்கேன் பாயாசம் பேஷ் பேஷ் பாயாசம் வரையா எங்க கொடு பாபம் கொஞ்சமா கொஞ்சமா கொடு கொஞ்சமா ருச்சி பாப்போம் பேச ஆ போதும் 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 சரி ஜோக்கு 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 அமிர்த மாதிரி எல்லாம் இருக்குது எங்க உன் கையை கொடு கூட ஒரு விஷயம் இப்பதான் தெரியுது எப்படிதான் இந்த பாயாசத்துக்கு இப்படி ருச்சி வந்தது அப்படின்னு உங்க கையை இனிக்குது ஆமா இனிக்குது சரி சரி சாப்பிட்டே வேலைக்கு போங்க நான் பொய்யா சொல்றேன் வேண்ட பாரு நீ இந்த பாயாசத்தை சாப்பிட்டு பாரு நீ சாப்பிட்டு பாரு நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிடுறேன் சாப்பிடுனா நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு சாப்பிட மாட்டியா சாப்பிட மாட்டியில இப்ப எனக்கு வேண்டாம் வேண்டாம் நீங்க சாப்பிட்டுங்க இத ஓடி போய் குழந்தை கூப்பிட்டு நீ அங்க போற அவங்க வீட்டுல எல்லாரும் பயசமா இந்த பாயாசம் அவங்க வீட்ல இருக்காது அட அவங்க வீட்ல லட்டு ஜிலேபி பாதாமல் தான் எல்லாம் தான் இருக்குன்னு சொன்னாக்கே ஏ வள்ளி கை கை கொண்டுறேன் வள்ளியா எங்க வந்தீங்க உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்னா எங்க வந்த நீ குழந்தைக்கு இந்த பாயசத்தை கொடுக்கலாம் பாயசம் கொடுக்க வந்தியா இல்ல பாஷாணம் கொடுக்க வந்தியா அந்த குழந்தை கொல்லவா பாக்குற நீ போகணிய வெளியே போ பாயசம் கொடுக்க வந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச என்ன செய்யறோம் பாஷாணம் கொடுக்க வந்தியா இந்த குழந்தை கொல்லவா பாக்குற நீ ஓவடி வெளியே போ வண்டி
ஆயசம் கொடுக்க வந்தியா இல்ல பாஷாணம் கொடுக்க வந்தியா? அந்த குழந்தை கொல்லவா பாக்குற நீ? போமடி வெளியே போ. சும்மா மயக்கம் தான், கர்ப்பமா இருக்கிறாங்க. என்ன கர்ப்பமா? அடபாவானே என்ன மாமா? ஒண்ணு இல்ல, சின்ன குழந்தை சவலை தட்டி இழைச்சு போகுமேன்னு சொன்னேன். என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? ஓ, காப்பி எல்லாம் ரெடியா? பாலுவும் கூப்பிடுங்க. ராஜு, பாலு, வாங்க வாங்க, காப்பி ரெடி. வர வர இந்த ராஜு ரொம்ப கெட்டு போயிட்டான். சொன்ன பேச்சு ஒன்னும் கேக்குறது இல்ல. எப்ப பார்த்தாலும் தோட்டத்திலே சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன வயசுல சுட்டியா இருக்கிற குழந்தைங்க தான் பெரியவங்களான பெரிய மேதாவிங்களா வருவாங்க. நான் ராஜுவ சீமைக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்க போறேன். அப்ப பாலுவ? பாலுவ வியாபாரத்துல விட்டுறேன். ஏன் தெருவிலே விட்டுடுங்க? உங்க வீடு வாசல் சொத்தெல்லாம் ராஜுவுக்கே கொடுத்துருங்க. நீ என்ன பேசுறத பார்த்தா ராஜு உன் குழந்தை இல்ல மாதிரி தோணுது. இல்ல, அவ உங்க செல்ல குழந்தை. காஃபி ஆறி போறது, சாப்பிடுங்க. பாரு இந்த விளையாட்டு போறோம். மாடாட்டமா இருந்துகிட்டு எவ்வளவு திமிர் உனக்கு சும்மா அப்படி செய்யாத. உனக்கு அடங்க. Thank you.
கவலைப்படாது எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ராஜு இங்க வா. அவனோட சேராதே சேராதேன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? ஏண்டா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது? எப்ப பார்த்தாலும் அந்த குரங்கோட கூடிக்கிட்டு தோட்டத்திலேயே சுத்துறிய. அக்கா ஏட்டா அந்த குழந்தைய போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற? உனக்கு ஒண்ணும் தெரியாது மூர்த்தி. இவன் வர வர ரொம்ப தருதலையா போயிட்டான். ஆமா இப்போ அவன் உனக்கு தருதலையா தான் தோணுவான். குரங்குங்கிற கோட்டாங்கிற போட்டு அடிக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா. இவ இல்லாட்டி உன் கதி என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பாரு. ஏன் இப்படி சத்தம் போடுறேன்? இப்ப நான் என்ன செய்துட்டேன்? இது வரைக்கும் செய்தது போதும், இனிமே ஒன்னும் செய்ய வேண்டாம். அவன் ஊதலை கொண்டா. இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்தும் உலகத்துக்கு புத்தி வரலன்னா என்ன செய்யறது? அக்கா நாம எல்லாம் குழந்தைங்க கிட்ட ரொம்ப கத்துக்கணும். ஊதுரா ஊது ஆசி. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷம் ஏன் இருக்காத? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவார். லீலா என்ன மாப்பிள்ள சௌக்கியமா? மாமா லீலாவுக்கு கொடுத்தீங்களே உங்க தாயத்து. ஏன் அதுலயும் தங்கம் வெளுத்து போச்சா? இல்ல மாமா அது மகிமை பளிச்சு போச்சு. லீலா மண்ணு சாம்பல் புளியங்க எல்லாம் திங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அட நீங்க ஒண்ணு அப்படி சொல்லுங்க மாப்பிள, அப்படி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தான் நான் நினைச்சது முடிஞ்சது. அட போங்க மாப்பிள, இப்ப என்னத்துக்கு குழந்தை? அதான் மனோரம் பிள்ளைக்கு ஒண்ணுக்கு ரெண்டு இருக்க. நீங்க செத்தா நெய் பண்ண முடிக்க பேர வேணும்னு சொன்னீங்களே, அதுக்கு இப்ப என்ன அவசரமா? மாப்பிள இப்போல்லாம் முந்தி மாதிரி நினைச்ச உடனே சாக முடியாது. மரண வரின்னு ஒண்ணு வந்துருக்கு. குறைஞ்சது 5000 ரூபாயது மூட்டை கட்டி என் தரமாட்டில் வச்சுக்கிட்டு படுத்தாத்தான் இந்த கட்ட கைலாசம் போகும். என்னமோ ஏழுமலையா திருவையில நான் நினைச்சதெல்லாம் நடக்காம போனாலும் அவ வயத்துல இருக்கிறது ஒரு பொண்ணா பிறந்து இந்த மனோரம் உள்ள மகனையே கட்டி அந்த மூலியமாவது சொத்து வந்து சேரணும்டா அவங்கடா இளவதி. கண்ணாடி பாட்டல எப்படி எலி வருமா? பாட அம்மாட்ட கேக்கலாம். இதுக்கு அம்மா கிட்ட ஒண்ணும் கேட்க வேணாம். நீதான் குதிரையா நான் ஏறி எடுத்துடும். சொல்லு திருடுவியா? சொல்லு திருடுவியா? திருடுவியா? சொல்லு திருடுவியா?
என்ன செய்யற பாரு. மகாபாவி ஆயிட்டு ஆத்திரத்துல கண்ணு தெரியாம அநியாயம் பண்ணிட்டு உன் மகனை போட்டு அடியடி அடிச்சுட்டு இந்த கைய முடிச்சு எரிஞ்சிட்டாலும் தேவையில்லை. அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க, கொல்றாங்க, கண்டபடி பேசுறாங்க. நீ இந்த கொடுமையெல்லாம் பார்க்காம போயிட்டு நான் என்ன செய்வ வண்டி? அம்மா அம்மா நானும் அம்மா. நீ ஒண்ணு வர வேண்டாம், இங்கே இரு. அம்மா அண்ணனும் வரட்டும்மா? ஆமா அண்ணே, வாடா நீ. ராஜு என்னப்பா? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. சும்மா சொல்லப்பா. சொன்னா நீ அடிப்ப? இல்லப்பா இல்ல, இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க அம்மா இப்பதான உன்னை விட்டு போயிட்டாங்க? எப்பவோ போயிட்டாளப்பா. அம்மா அப்பா போறாங்க, நம்ம ரெண்டு பேரும் விளையாடும். அந்தப்பா நீ என்ன விட்டுட்டு அங்கேயும் போக மாட்டேன். நீ இருக்கிற இடத்துல இருக்கிறதானப்பா எனக்கு கைலாசம், வேற நான் எங்க போக போறேன்? ராஜு ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? என்னைக்காவது ஒரு நாள் நானும் உன்னை விட்டு போக வேண்டியிருந்தானப்பா. அப்படின்னு தனியா விட்டுட்டு போயிருவியா கண்ணப்பா? இல்ல, அப்போ ஆண்டவன் உன் கூட இருப்பார். ஆண்டவன்னா யாரு? ஆண்டவன்னா உன்னுடைய நல்ல குணங்கள் எல்லாம் தான் ஆண்டன். இத பார், பொறுமையா இருக்கணும், சத்தியமா நடக்கணும், தைரியத்தை விடவே கூடாது. தெரிஞ்சுட? இந்தாண்ணா பாலு, நீ குடி. எனக்கு வேண்டாம். அம்மா உனக்கு தானே கொடுத்தாங்க, நீயே குடி. நான் குடிச்சா அம்மா அண்ணா அடிப்பாங்க. உன்னை ஏன்னா அம்மா அடிக்கிறாங்க? என்ன என்ன கண்டா பிடிக்கல? உன்னை கண்டா அப்பாவுக்கும் பிடிக்கிறது, மாமாவுக்கும் பிடிக்கிறது, கண்டப்பனுக்கும் பிடிக்கிறது, எனக்கும் பிடிக்கிறது. அம்மாவுக்கு மட்டும் ஏன் பிடிக்கல? எனக்கு என்ன தெரியும்? குடிடா. நீ குடிக்காச்சும் நானும் குடிக்க மாட்டேன். சரி நான் குடிக்கிறேன், நீ முதல்ல குடி. நீதான் முதல்ல. நீதான் முதல்ல. சரி நான் குடிச்சிட்டு உன்கிட்ட குடிக்கிறேன், நீ குடிச்சிட்டு என்கிட்ட குடி. மாத்து மாத்து குடிக்க. போட அந்த பக்கம் போய் பச்சை தண்ணி அள்ளி குடி. நீ கெட்ட கேட்டுக்கு பால் வர. கொடுக்கிற பாலெல்லாம் இப்படி அவங்கிட்ட கொடுத்துட்டு ஏண்டா இப்படி துரும்ப அழைச்சு போற? இந்த குடி. அண்ணன் இல்லாம நான் குடிக்கவே மாட்டேன். குடி.
என்னப்பா என்ன நடந்தது? அம்மா வந்து பால் கொடுக்க மாட்டேங்கிறா, பச்சை தண்ணி அள்ளி குடிங்கிறா. ஆமாப்பா, நாமெல்லாம் பால் குடிக்கவா பிறந்தோம், பச்சை தண்ணியை தாண்டி குடிக்க பிறந்தோம். பாப்போம், பொறுத்து இருந்தது போதும். நான் குடிக்கிறது பழைய கஞ்சியோ பச்சை தண்ணியோ, அதே உனக்கு தரேமா. என்னப்பா கந்தா, உள்ளே எங்க கொண்டுட்டு போற? வள்ளி, என் குற்றத்தை மன்னிச்சுடு வள்ளி. நான் இத்தனை நாளா இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கவே இல்லை. எவ்வளவு தண்டனம் பிடிச்ச உலகம்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் வாழ்வையே பாழ் பண்ணிட்ட வள்ளி, உனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்சு கேளாம உன் மகன் சந்தோஷத்தையே கெடுத்துட்டு என் சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டேன் வள்ளி. அந்தப்பா யார் இருக்கீங்க, யாரோட பேசுற? இது வள்ளியோட சபாதி. வள்ளின்னா யாரு? வள்ளி உனக்கு நினைவில்ல? உங்க அம்மா. என் மகன் உங்க அம்மா? உன் மகன் இப்ப அங்க இருக்கும். என் மகன் என் பக்கத்துலதான் இருக்கும், ஆனா எட்டாத கும்பல இருக்கும். உன கட்டி பிடிக்கிறேன், காத வழி தள்ளி இருக்கிறோம். எனக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம். ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு தவிக்கிறப்பா. நான் செய்த தப்பிதம் எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு போட்டு. அப்படின்னா அவன் அடி தாங்காம அழுகிறான், நான் அவனை பார்த்துக்கிட்டு அழுகிறேன். அவனை பெற்றதா அழுதி அழுதி மண்ணோட மண்ணா போயிட்டான். என்னமோ தெரியும். சரி வேற ஆயிட்டு வா போகலாம். உன்னை வேற தூக்கிட்டு வந்து குழந்தை எங்க கொண்டு போனான்னு தெரியலையே. பாருங்க இருட்ட போகுது, இன்னும் கொண்டாரு. நான் தான் அவனை கேட்ல பார்த்தன தம்பி, எங்கடா போறேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன ஒரு முறப்பு முறைச்சான் பாருங்க தம்பி. சத்தியமா சொல்றேன், நீங்களா இருந்திருந்தா அந்த முறப்புக்கு அவன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருப்பீங்க. அன்னைக்கு என்னடானா என் கண் எதிர அந்த குழந்தை போட்டு அடிச்சான். இன்னைக்கு எங்கேயோ தூக்கிட்டே போட்டானே. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. அட போங்க தம்பி, ஒண்ணும் புரியலங்கிறீங்க. நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன், அவன் புஞ்சாதி வள்ளி இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தையை எப்படியாவது கொண்டு விடணும்னு பார்த்தா அதுக்கு நான் இடம் கொடுக்கல. இப்ப இவன் கருவிட்டு வர்றான். குழந்தைய உயிரோட கொண்டாந்து சேர்த்தா போடுங்க. வர்றாரு கணிசாமி பிள்ளை, வாக்கிங் போயிட்டு வர்றாரு. கண்டா வாங்க, இங்க வா. குழந்தை இவ்வளவு நேரம் எங்கடா தூக்கிட்டு போன? எங்க தூக்கிட்டு போன? சும்மா இப்படி வெளியே. அப்பா நான் வழியோட சமாதிக்கா. சமாதிக்கா என்ன சுடுகாட்டுக்கா? ஆண்டவனே நீ தான் காப்பாத்தணும். சுடுகாட்டுக்கு போன உள்ள எதையாவது பார்த்து பயந்து அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க கதி என் கதி என்ன ஆகுறது? குழந்தை ஏண்டா சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போன? என்னடா சும்மா நிக்கிற? ஏன் சமாதி கழிச்சிட்டு போன சொல்லு. இல்ல ஏத்துமா, இனிமே இல்ல, தெரியாம செய்து மன்னிச்சு. ஆமாடா, செய்யறதெல்லாம் செய்து கொடுத்து அப்புறம் மன்னிச்சுங்கன்னு சொல்லு. ஏண்டா இந்த குழந்தைய பார்த்து கருவுற? உனக்கு இவன் என்ன செய்தான்? தம்பி, அவனுக்கு பிறந்தது ஒண்ணும் தங்கல. இந்த வீட்டுல ஒரு குழந்தை துள்ளி விளையாடுறது அவனுக்கு பிடிக்கல. எனக்கு ஒண்ணும் பிடிக்காம இல்லையா, உங்க கண்ணுக்கு தான் ஒருத்துது. அடக்கி அடையா, பெரியவங்க பார்த்து எடுத்து பேசுறேன். இல்ல சரி சரி, நீங்க வேலை பார்த்து போதும், போவீங்க வெளிப்போம். என்ன பாக்குறேன், சாமான் ஜெட்டம் எடுத்துட்டு உடனே போ, ஓடா வெளிய. Thank you.
இதையெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லாம நீ இந்த உலகத்தை விட்டே போயிட்ட, நான் எங்க போவேன்? அம்மா, பாலுக்கு நல்ல ஜுரம் இருக்கு. இப்பவே ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்தா தேவல. பகல் பூர விளையாடி இருக்கான் பாரு, அதனால அப்படி இருக்கும். பாருங்க உடம்பு எப்படி சுடுதுன்னு. சரி இப்ப தூங்கு, காலையில டாக்டர் கூட்டியாந்து காமிக்கலாம். தெரியுமா வள்ளி, நான் ரொம்ப துணிஞ்சிட்டேன். என் கையில இருந்து ராஜுவை பறிச்சு பார்த்தாங்க. போங்க ஐயா, அவன் யார் மகன் தெரியுமா? எங்க வள்ளியோட மகன் சொன்ன பாரு. எல்லாரும் கப்பிச்சு பயம் ஓடிட்டாங்க. அவனை யாரும் தொடப்படாது, அவன் என்னோட மகன் சொல்லிட்டேன். இதை பாரு, தொட்டு வந்திருக்கிறேன். இதை பாரு பிள்ளைய. அங்க வீட்டுல விளையாடுறான். உனக்கு ரொம்ப குளிர்ந்த
இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். எனக்கு நீ தான் கதி, உனக்கு நான் தான் கதி. மருந்தே கொடுக்கலையா நீங்க? மூணு ரோஸ் அப்படியே இருக்க. நான் என்ன செய்வேன் டாக்டர்? எவ்வளவு சொன்னாலும் குடிக்க மாட்டேங்கிற. ஓஹோ, அண்ணன் இன்னும் வரலையா? அண்ணன் இன்னும் வரலையா?
குழந்தைகளுடைய மனசு புஷ்பம் மாதிரி, ஏதாவது அதிர்ச்சி வந்தா தாங்காது. இந்த கேஸ் கொஞ்சம் சீரியஸ் தான். ராஜுவை எப்படியாவது இங்க அழைச்சிட்டு வந்துடுங்க. அப்கோர்ஸ் நானும் மருந்து அனுப்புறேன். இருந்தாலும் ராஜு பக்கத்தில் இருக்கிறது முக்கியம். எப்படியாவது ராஜு அழைச்சிட்டு வந்துடுப்பா. அவன் வந்தாதான் பாலு பழப்பான்னு சொல்லு. அன்னைக்கு உன் வாழ்வு அவன் கையில இருந்தது, அதுக்காக கூப்பிட்டேன். அப்புறம் அவன் வயசுக்கு சோறு கூட போறாம கொடுமை செய்த. இப்போ உன் பிள்ளை உயிர் அவன் கையில இருக்கு, அதுக்காக கூப்பிடுறேன். இல்ல, உன் பிள்ளைய காப்பாத்தணும்னு ராஜுவுக்கு என்ன அக்கறை? உன்னை காப்பாத்த போய் அவ அம்மாவுக்கு உயிரே போச்சு. உனக்கு உபகாரம் செய்து அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? உன்னுடைய பண திமிருனால ஒரு ஏழையினுடைய குடும்பமே நாசமா போச்சு. சேச்சே, இந்த பாவத்துக்கு நானும் ஆளாக மாட்டேன். நான் போய் கூப்பிடவே மாட்டேன். மூர்த்தி, இதெல்லாம் சொல்லி காட்ட இதுதான் சமயம். ஏ, சமயம் வந்தா தானே உனக்கும் மத்தவங்க வேணும்னு தோணுது? மூர்த்தி, நான் சொல்றது கேளு. அம்மா, அம்மா, இதோ வந்துட்டேப்பா. என்ன, ராஜு வந்தானா? இல்ல, ஊரெல்லாம் தேடி பார்த்தாச்சு. போலீஸ்லயும் எழுதி வச்சிருக்கேன். எங்க போனான்னு தெரியலையே. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. மூர்த்தி, நீ யாருக்கு போய் பாரு. இதோ வந்துருவாப்பா, மாமாவை போய் சொல்றேன். எப்படியாவது கந்தனை ராஜுவை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துட்டு, குழந்தை பாலு உயிர் ராஜு கையில தான் இருக்குன்னு சொல்லி உடனே அழைச்சிட்டு வந்துட்டு. தம்பி, இல்லன்னா ராஜு வள்ளி குழந்தைன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் எங்கது என்ன ஆறுது? சீக்கிரம் போ மூர்த்தி. எப்படியாவது கூட்டிட்டு வந்துட்டு உன் காலில் வேண்டாம் போ மூர்த்தி. நீங்களா ராஜு? யாருடைய குழந்தை சொல்லு, யாருடைய குழந்தை? வள்ளியோட குழந்தை. நான் செய்தது தப்புதான். நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே பயந்துகிட்டு அப்படி செய்துட்டு. நீங்க என்ன என்ன வேணும்னா செய்யுங்க. ஆனா அந்த ராஜு எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வந்துடுங்க. இல்லன்னா என் குழந்தை பாலு பொழைக்க மாட்டோம். உன் குழந்தை சாகத்தான் வேணும். நீ செய்த பாவத்துக்கு உனக்கு இந்த தண்டனை போதாது. உன்னுடைய நன்மைக்காக இன்னொரு குடும்பத்தையே நாசமாக்கிட்டேன். நீ கெட்டதும் இல்லாம என்னையும் எல்லாம் பழிபாவத்துக்கு ஆளாக்கிட்ட. ஐயோ, பிறர் வாழ்வுக்காக தான் பெத்த குழந்தையை எடுத்து கொடுத்த அந்த உத்தமன் கந்தனை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தினேன். தாயின் குழந்தையும் பிரிச்சு அந்த வள்ளியின் மனசு துடிக்கும்படியாச்சுது. அவள் சாவுக்கு நான் தான் காரணமாயிருந்தேன். உன் கண்ணீரால் அந்த பாவத்தை கழுவ முடியுமா? இனி நீ எவ்வளவுதான் அழுதாலும் அந்த புண்ணியவதி வெள்ளியின் உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா? என்ன அநியாயம் செய்திட்ட நீ? போ, என் கண்ணு நான் நிற்காதே. போ, போ. என் மகன் கிடைச்சிட்டான். என் பிள்ளை என்கிட்ட எனக்கு திருப்ப கிடைச்சிட்டான். வள்ளி, இந்த ஆனந்தத்தை பார்க்க நீ திருப்ப வர மாட்டியே. என்கிட்ட இருந்து இது யாரும் பிரிக்க முடியாது ராஜுவ. ஐயோ, அவங்க தேடிக்கிட்டு வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்களே. ராஜு, இனி நம்ம இங்க இருக்கக்கூடாது. இந்த ஊரை விட்டே ஓடிடுவோம். இதப்பா அம்மா படம். ராஜு,
உன் குழந்தைக்காக வரல கண்டா, உனக்காகத்தான் வந்தேன். நான் செய்த தவறையெல்லாம் மன்னிச்சது. எனக்கு உன்னை பார்க்கவே வெட்கமா இருக்கு. கண்டா, நீ வீட்டுக்கு வந்து. முடியாது, உங்க வீட்டுக்கு நான் வர முடியாது. இனி இந்த சுடுகாடுதான் என் வீடு. இல்ல, என் வீடு இனி உன் வீடு. கந்தா, நீ உத்தமன். உனக்கு நான் எஜமான் ஆயிருக்க தகுதி இல்லாதவன். இனி நீதான் என் எஜமான. நான் உன் வேலைக்காரன். என்னோடு கூட பிறந்த அண்ணன் நீ. அண்ணன் அன்னைக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக எஜமானி அம்மா கூட தான் என் பொண்டாட்டிய கூட பிறந்தவன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். என் பிள்ளைய பறிச்சுட்டு போக வந்திருக்க. என்ன பொண்ணு கூட்டு தான் நீ கொண்டு போக முடியும். கந்தா, அப்படியெல்லாம் சொல்லாதே. நான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்து கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. நீ வீட்டுக்கு வந்து ராஜு எப்பவும் போல அங்கேயே இருக்கட்டும். என்னுடைய சொத்து, சுதந்திரம், வீடு, வாசல் எல்லாத்திலையும் பாதி அவனுக்கு பிரிச்சு கொடுத்துறேன். காசு பணம் யாருக்கு வேணும்? உங்க காசு அவனுக்கு தேவையில்லை. உங்க நாணயம் உங்க பெட்டிக்குள்ள கிடக்கும். எங்க நாணயம் வாக்குத்தான். எங்க அப்பன் பாட்டி எனக்கு கொடுத்த சொத்து அது. என் மகனுக்கு அந்த சொத்தே போதும். நீ வந்ததுல இருந்து வீடே கிளையெல்லாம் போயிடுச்சு. என்னையும் மத்தலாவையும் மன்னிச்சிடு. பானு சீக்கா கிடக்கிறான். ராஜு வரலன்னா அவன் பிழைக்கிறதே கஷ்டம். ஆண்டவன் பேராக கேட்டுக்கிறேன், என் குழந்தையை காப்பாத்து. ஆண்டவனே, நீயே கேளு. முதலாளி என்ன சொல்றாருன்னு கேளு. இந்த பணக்காரங்களுக்கெல்லாம் ஆபத்து வர்ற போதா ஒன்னையும் என்னையும் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற போதா நீயும் நானும் வேண்டி இருக்கு. முதலாளி, அம்மா மனசுல இப்பதான் உரைச்சுதா? பாலு சீக்கா கிடக்கிறாங்கிறதுக்கு தான் ராஜுவ குட்டியார சொன்னாங்களா? அண்ணன் முறை கொண்டாடினதுக்கு அர்த்தம் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. பாதி சொத்தை பிரிச்சு தராமல்ல இந்த பிச்சைக்கார மகனுக்கு. ஏயா, ஏழையா இருந்தா எது வேணாலும் பேசலாம்னு நினைச்சீங்களா? காசுக்காக பிள்ளைய வைக்கிறவன் நான் இல்ல. தாங்க ஏழைங்கதான், ஆனா மானத்தோட வாழ்றவங்க. உங்களுக்கு உயிர் பெருசு, வீடு வாசல் பெரிசு, எங்களுக்கு மானந்தான் பெரிசு. கண்டா, கண்டா, இதோ இப்போ வந்துடுவான். உங்க அப்பா போயிருக்காரு கூட்டிட்டு வர்றதுக்கு. நானும் உங்க போறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொன்னாங்கப்பா. இதோ வந்துடுவான். சமாதிக்கு பக்கத்தில் இருக்கான். அடி எடுத்து வைக்க மாட்டான். ஏழை பணக்காரன் எல்லாம் எங்க சமமோ அந்த சுடுகாட்டுலதான் இருந்தாலும் இருப்பான். இனி இந்த வீட்டுக்கு வரமாட்டான். போய் அவனை கூட்டிட்டு வரேன். நான் கூப்பிட்டா வந்துடுவான். கந்தன் காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேக்குறேன். ஏன் தம்பி இப்படி நிக்கிறீங்க? ரோட்ல வண்டி மோட்டார் கண்டபடி ஓடுது. போய் நின்றுட்டு சொல்றேன். அத்தரா, அத்தரா. நீங்க வந்து என் காலில் விழலாமா? வச்சனா கந்தா, வந்துட்டியா? நானா வரல எஜமா. என் காலை என்ன இங்க எடுத்துட்டு வந்துட்டு. ஒரு பாவம் அறியாது, ஒரு பச்சை குழந்தை உயிருக்கு துடிச்சுட்டு இருக்கிற போது மனசு கேட்கல வந்துட்டேன். சின்னமா எப்படி இருக்காங்க? ராஜுவை பார்த்தா பாலு பொழைச்சிருவான். கந்தா, இந்த வீட்டுல விளக்கேச்சு வச்சவன் ராஜு. இனிமே வள்ளியின் செல்வம் தான் என் வாழ்க்கையின் செல்வம். அவனை நான் அன்பா வளர்த்து காப்பாத்தினா தான் என் மனசு ஆறுதல் அடையும். வா கந்தா, உள்ளவா. வாப்பா, உள்ளவா.